ஹை ஃப்ரெண்ட்ஸ் சுயூ சைனிஸ் ராமோட பார்ட் டுவெண்டி த்ரீ போட்டாச்சு சப்போஸ் அந்த வீடியோ யாராவது பாக்காம இருக்கீங்க நான் வந்துருங்க அப்பதான் உங்களுக்கு இந்த வீடியோ புரியும் தெரியவாங்க நம்ம கதைக்குள்ள போலாம் ஹீரோயின் ஒரு தடவை மலையில இருந்து கீழே விழுந்தப்போ என்னோட அப்பாவும் விழுந்திருப்பாரு அதனால அவருக்கும் அடிப்பட்டு ஆனா இப்போ அவரும் சரியாகிட்டாரு அப்போ சென்னோ அவரை பார்க்க போயிருக்காங்க சென்னோ அவங்க அப்பா கிட்ட நீங்க சரியாயிட்டீங்களா அப்படின்னு கேக்கும்போது சென்னோட அப்பாவும் நான் சரியாகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு ஆனா சென்னோட அப்பா சரியானதுக்கு அப்புறமா வியான்மனரை சுத்தியுள்ள ஆறு நாடுகள்ல ஒருத்தங்களான யாங்கிங் பாம் யூஸ் பண்ற ஸ்கில் இருக்கிறவங்க கிட்ட போய் அந்த ஸ்கில்ல எடுத்துக்கணும்னு நினைக்கிறாங்க அதே மாதிரி அவங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க டைம்ல அங்க போயிடுறாரு ஆனா அவங்க யார் நீ அப்படின்னு கேட்கும் போது சென்னோட அப்பாவும் டக்குன்னு போய் அவங்கள அட்டாக் பண்ணிடுறாங்க ஆனா சென்னோட அப்பா தான் வின் பண்றாரு இதனால அவரும் என்ன உங்க ஸ்கில்ஸ்ல அவ்வளவுக்கு எனர்ஜி இருக்கிற மாதிரியே தெரியலையே அதனால உன்ன சாக விட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அங்க இருக்க ஒரு ஆப்பிள் எடுத்து சாப்பிட்டுட்டு கரெக்டா அதோட ஒரு பீஸை வச்சே அந்த பொம்பளையா கொண்டுறாங்க அது மட்டும் இல்லாம அவளோட ரத்தத்துல அவளோட கைய வச்சு அந்த இடத்துல ஹீரோயினோட பேரையும் எழுதி வச்சிடறாங்க கடைசியில அவரும் இருந்து தப்பிச்சு போயிடுறாரு ஆனா அவரு வரும்போது அவங்க யோங்கிங் பாமோட புக்கையும் எடுத்துட்டு வந்துடுறாரு இவரும் அதுக்கு யூ யூ பாம்னு சொல்லி ஒரு பேரை வச்சு அந்த புக்கை ஷென் கிட்ட கொடுக்குறாரு இந்தா இந்த புக்கை நானே கிரியேட் பண்ண அதனால இதை இங்க இருக்கவங்களுக்கு சொல்லிக் கொடு இதுதான் நம்ம யோங்கிங் மேனுவலோட பேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சென்னும் சரின்னு சொல்லிடுறாங்க அப்ப கரெக்டா சென்னோட அசிஸ்டன்டும் அங்க வந்து ஹீரோயின்க்கு நாளைக்கு தான் ஆமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டோம்னா சென்னும் கொஞ்சம் சேட் ஆகிடுறாரு அது மட்டும் அவர் அவர் கையில இருக்க புக்கையும் கீழே போட்டுறாரு ஆனாலும் எப்படியோ மனசை தேத்திக்கிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட பிளீஸ் நான் ஹீரோயினா பார்க்க போகணும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா ஷென்னோட அப்பா அவ நம்மள ஏமாத்திட்டு போயிருக்கா அது மட்டும் இல்லாம யூயூ வேலைய துரோகம் பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனா ஷென் அதை கேக்குற மாதிரியே இல்ல கடைசில சரின்னு சொல்லி அமைதியாயிடுறாரு ஆனா ஷென் அவரோட அப்பா கிட்ட நான் ஹீரோயினை பார்க்க போக மாட்டேன்னு சொல்லிட்டு அவரு அவங்க அசிஸ்டன்ட் ஏர்லாங் இவங்க மூணு பேரும் சேர்ந்துட்டு ஹீரோயினை பார்க்க தனியா பிளான் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா ஷென்னோட அசிஸ்டென்ட் இந்த விஷயம் உங்க அப்பாக்கு தெரிஞ்ச என்ன பண்றது அப்படின்லாம் கேட்கும்போது போது ஷென்னோ நீ ஒன்னும் கவலைப்படாத அந்த விஷயம் எல்லாம் நான் பாத்துக்கிறேன் அது மட்டும் இல்லாம ஹீரோயினை நம்ம எப்படியாவது காப்பாத்தி கூட்டிட்டு வந்தாகணும் நீ ஒன்னும் கவலைப்படாத நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனா ஷென்னோட அசிஸ்டன்ட் சப்போஸ் நீங்க கூட்டிட்டு வந்தமே மாஸ்டர் அவங்கள உள்ள விட மாட்டேன்னு சொல்லிட்டா என்ன பண்ண முடியும் அப்படின்லாம் கேக்க என்னதான் இருந்தாலும் அவர் ஏத்துக்குவாரு அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க அப்ப கரெக்டா எல்லாங்கும் வரா சென்னோ நான் சொன்ன வேலையெல்லாம் செஞ்சியா அப்படின்னு கேட்கும்போது போது எல்லாங்கும் எல்லா வேலையும் பக்காவா செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் ஹீரோயினோ அவங்க மேரேஜ்க்கு வேண்டி சம கியூட்டா ரெடி இருக்காங்க அப்போ ஹீரோயினோட தங்கச்சியும் வந்து எப்படியோ கடைசியில உன்னோட கல்யாணம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இன்னைக்கு நீயும் ஹீரோவும் கல்யாணம் பண்ணிக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் ஹீரோயின் எனக்கு என்னமோ இந்த விஷயம் அவ்வளோ ஈஸியாக முடியும்னு தோணல ஏன்னா ஹீரோவோட அம்மாவை பற்றி உனக்கே தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டுருக்கும்போது திடீர்னு நாங்கள் ருத்லஸ் வந்துடுறான் இவன் திடீர்னு வந்ததுனால ஹீரோயினும் அவங்க தங்கச்சியும் செம்மையா பயந்துடுறாங்க ஹீரோயினும் உங்ககிட்ட எவ்வளோ தடவை சொல்லியிருக்கேன் இப்படி திடீர்னு வராதேன்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் ருத்லஸ் என்ன நடந்தாலும் சரி என்னோட பிரதர் கல்யாணம் ரொம்ப நல்ல விதமாக நடக்கணும் அது அது மெயினாக பர்ஃபெக்டாக இருக்கணும் அதனால நான் உனக்கு சேஃப்கார்டாக வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க ஆனால் ஹீரோயின் எனக்கு என்னமோ ஹீரோவோட அம்மா மட்டும் இந்த கல்யாணத்தை நிறுத்த ட்ரை பண்ணுற மாதிரி தெரில இன்னும் நிறைய பேர் இருப்பாங்கன்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதனால ரூத்லஸும் அப்போ நான் இப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் நான் கண்டிப்பாக உனக்கு சேஃப்கார்டாக வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் ஹீரோயின் என்ன நடந்தாலும் சரி எவ்வளோ பேர் தடுத்தாலும் சரி இந்த கல்யாணத்தில் எந்த பிரச்சனையும் வர நான் விடமாட்டேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க ஹீரோயின்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இதனால ஹீரோயினும் கேரியேஜ்ல ஏறக்க போறாங்க அப்போ அவங்களும் அந்த ஊரை சுத்தியே போயிட்டு இருக்காங்க கூட ஹீரோயினோட தங்கச்சியும் இருக்காங்க ஆனா அவங்க போயிட்டு இருக்கும் போது எது தாப்புலயே இன்னொருத்தவங்களும் கல்யாணம் பண்றதுக்கு வேண்டி ஒரு கேரியேஜ்ல வந்துட்டு இருக்காங்க பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் கொலாப்ஸ் ஆயிடுறாங்க ஆனா அந்த ஆப்போசிட்ல வந்துட்டு இருக்கிறது ஹீரோவோட அம்மா ரெடி பண்ணவங்கதான் இந்த டைம்ல அவங்க ரெண்டு பேரும் கேரியேஜ மாத்தி கொண்டு போயிடுறாங்க ஹீரோயின் இருக்க கேரியேஜ் ஆப்போசிட் சைட்ல போயிருது அந்த கேரியேஜ் ஹீரோயினோட தங்கச்சிக்கிட்ட வந்திருக்கு இவங்க எல்லாம் டிராவல் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும்போது ஹீரோயினோட தங்கச்சியும் அங்க இருக்கவங்க கிட்ட நம்ம எதுக்காக இவ்வளவு சுத்தி போறோம் அப்படின்னு கேக்கும்போது ஹீரோயினோட அம்மா ரெடி பண்ணவங்களும் ஏன்னா இந்த ஊரை சுத்தி வந்தா இன்னும் நல்லதான் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனா போற வழியில பார்த்தா எர்லாங் சில ஆட்களை கூப்பிட்டுட்டு அந்த இடத்துல ஏதோ சமாதியை தூக்கிட்டு வந்துட்டு இருக்கான் இதை பார்த்தோன்னா ஹீரோயினோட தங்கச்சியும் ஆனா இது கெட்ட சங்கனமாச்சே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது டக்குன்னு ஒரு பட்டாசு தூக்கி அந்த கேரியர் கிட்ட போட்டுறான் உடனே அங்க இருக்கவங்க எல்லாம் பதறி அடிச்சு போகும்போது இவங்க தான் ஆல்ரெடி ஹீரோயினோட தங்கச்சி கிட்ட இப்போ ஹீரோட அம்மா ரெடி பண்ண பொண்ணுதானே இருக்கா அவளை தூக்கி அந்த சவ பெட்டிக்குள்ள போட்டு தூக்கிட்டு போயிடுறாங்க சென்னும் ரொம்ப பதறி போய் இந்த சவ பெட்டிக்குள்ள இருக்க ஹீரோயின்க்கு ஏதாச்சும் ஆயிட போயிருது சீக்கிரமா இதை தொடங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணி பார்த்தா அங்க வேற எதோ பொண்ணு இருக்கா இத பாத்தோன்னா அவங்களுக்கெல்லாம் பெரிய ஷாக்கு ஆனா இன்னொரு பக்கம் ஹீரோட அம்மா அனுப்பின ஆட்கள் போயிருப்பாங்க அவங்களும் ஒரு காட்டுக்குள்ள போய் அந்த விட்டுட்டு அவங்க பாட்டுக்கு குடுகுடுன்னு ஓடி போயிடுறாங்க ஆனா கடைசியில பார்த்தா அந்த அவன் தான் ஹீரோயின் மாதிரி வேஷம் போட்டுட்டு அங்க உள்ள உட்காந்துட்டு இருந்திருக்கான் ஏன்னா ஹீரோயின்க்கு தான் ஆல்ரெடி கண்டிப்பா ஹீரோவோட அம்மா இந்த மாதிரி பண்ண ட்ரை பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ருத்லஸ் அங்க அனுப்பியிருப்பாங்க ஆனா ஹீரோ ஹீரோவோட அம்மா மத்தவங்களும் சேர்ந்துட்டு ஹீரோயின்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப நேரம் கழிச்சுதான் கேரியேஜே வருது ஹீரோவும் போய் ஓபன் பண்ணி பார்த்தா அங்க ஒரு பெரிய கல்லு தான் இருக்கு இத பாத்தோம்னா ஹீரோவும் என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காரு ஆனா அங்க இருக்கவங்க எல்லாம் என்ன ஹீரோயின் தான் கல்லா மாறிட்டாலா அப்படின்னு எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா ஹீரோயின் குதிரையில வந்துட்டு இருக்காங்க உடனே ஹீரோட அம்மாவும் என்ன பழக்கம் இதெல்லாம் இதெல்லாம் நீ ரூல்ஸ் மீற மாதிரி இல்லையா அப்படின்னு கேட்கும் போது ஹீரோயினும் இல்ல இல்ல அதெல்லாம் ஓல்டு ரூல் ஹீரோ இப்போ மாடர்னான பீப்புள் அதனால அவருக்கு தகுந்த ஒய்ஃபா இருக்கணும்னா இதுதான் நல்லா இருக்கும் அப்படிதானே அப்படின்னு ஹீரோ கிட்ட கேட்கும் போது ஹீரோவும் எனக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூட்டிட்டு உள்ள போறாங்க ஹீரோவும் ஹீரோயினும் கல்யாணம் பண்றதுக்கு தேவையான எல்லா ஸ்டெப்ஸையும் ஸ்டார்ட் பண்றாங்க ஆனா ஹீரோவோட அம்மாக்கு நெஞ்சு வழியே வந்துடும் போல மனசே இல்லாம என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க அவங்களும் எல்லா ஸ்டெப்ஸையும் முடிச்சு கடைசி ஸ்டெப் முடிக்க போற நேரத்துல கரெக்டா அங்க அந்த குண்டா இருக்க பாப்பா வந்து இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல ஃபர்ஸ்ட் நிறுத்துங்க அப்படின்னு சொன்னோன்னு ஹீரோவும் உனக்கு இஷ்டம் இல்லைன்னா நாங்க என்ன பண்றது ஃபர்ஸ்ட் உனக்கு இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க ஆனா இங்க இருக்கவங்க எல்லாம் ஆல்ரெடி போட்டியில் போட்டியில அதனால் அதனால ஏதாச்சும் பிரச்சனை பண்ண வந்திருப்பாளோ அப்படின்லாம் எல்லாம் கேக்கும்போது அந்த குண்டு பாப்பாவும் இல்ல இல்ல என்னோட அம்மாவை ஹீரோயின் தான் கொண்டுட்டா எங்க அம்மா சாகும் போது கூட

தூக்கிட்டு போயிடுறாங்க எப்படியோ ஒரு வழியா ஹீரோ ஹீரோயினோட கல்யாணமும் முடிஞ்சிருச்சு அன்னைக்கு நைட் ஹீரோயினும் ரூம்ல ஹீரோக்காக வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க ஆனா ஹீரோ வராம ரூம்க்கு வெளியிலயே நடந்துட்டு இருக்காங்க உடனே ஜியாவும் வந்து நீங்க இப்படியே வெளியில நடந்துட்டு இருந்தீங்கன்னா இந்த விஷயமே ஒரு ரூமரா சேஞ்ச் ஆயிரும் அதனால பிளீஸ் நீங்க உள்ள போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனா ஹீரோ மனசுக்குள்ளேயே இவன் வேற வர வர ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கானே அப்படின்னு யோசிச்சுட்டு அவரும் உள்ள போறாரு ஆனா ஹீரோ பாட்டுக்கு ஒரு பொம்மை மாதிரி போய் அங்க உட்காந்துக்கிறாரு ஹீரோயினோ அமைதியாவே உட்காந்துட்டு இருக்காங்க ஆனா ஹீரோ எந்த ரியாக்சனுமே கொடுக்கற அப்படிங்கிற மாதிரி தெரியல இதனால ஹீரோயினும் செம கடுப்பாகி இப்போ உங்களுக்கு என்னதான் பிரச்சனை என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்கும் போது ஹீரோவும் உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு ஹீரோவும் எனக்கு தெரியும் உன் மனசுல என்னெல்லாம் இருக்குன்னு ஆனா என்னால அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம உன்னோட அழகா காட்டி என்ன மயக்கலாம் ட்ரை பண்ணாத அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்கும் ஹீரோயினும் சரி அப்படியா சரி இன்னைக்கு உங்களை மயக்க முடியுதா இல்லையான்னு நானும் பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவங்க ஓவர் கோட்டை கட்டிடுறாங்க ஆனா ஹீரோ கொஞ்சம் பயந்துடுறாரு வேணா வேணா கொஞ்சம் அமைதியா உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு உடனே hey hiro sari உங்களுக்கு நான் ஒரு சான்ஸ் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ருத்லா செஞ்ச நைன் டிஃபன்ஸ் பில்ல எடுத்து வச்சுட்டு இந்தாங்க இதை மட்டும் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களை நான் எந்த விஷயத்துலையும் ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன் இதை சாப்பிட்டு கூட நீங்கள் இருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதனால ஹீரோவும் நெஜமாலுமா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயினும் ஆமான்னு சொல்லிட்டு டக்குன்னு அவங்க வாயிலேயே அந்த மாத்திரையை போட்டு ஹீரோவை போய் கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க எப்படியோ அந்த மாத்திரையையும் ஹீரோ முழுங்கிடுறாரு ஆனால் கதவுக்கு வெளியில க்வியான்சன் ஹீரோயினோட தங்கச்சி ஜியான்ட்டு மூணு பேரும் நின்றுட்டு உள்ள என்னதான் நடக்கும் சொல்லிட்டு ஏதாவது சத்தம் கேட்க நின்னுட்டு இருக்காங்க என்ன எந்த சத்தமுமே காணும் என்னதான் உள்ள நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பேசிட்டே இருக்காங்க ஆனா அப்ப ருத்லஸ் வந்து நீங்க நினைக்கிற மாதிரி தப்பா எல்லாம் ஒண்ணு நடக்கல ஹீரோயின் ஹீரோக்கு நைன் டிஃபன் குடுத்துட்டு இருக்கா அப்படின்னு சொன்னோன்னுதான் இவங்க எல்லாம் அமைதியாறாங்க ஆனா ருத்லஸ் பாட்டுக்கு சரி நான் இங்க இருந்து கிளம்ப வேண்டிய டைம் வர வந்துருச்சு நானும் கிளம்புறேன் ஹீரோ ஹீரோயின்க்கு ஏதாச்சும் குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குழந்தைக்கு பேபி ஷவர் அப்ப என்ன கூப்பிடுங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க ஆனா இவங்க மூணு பேரும் அதை பத்தி எதுவுமே கேட்காம உள்ள இருந்ததாவது சத்தம் வருதானே பாத்துட்டு இருக்காங்க இதனால ருத்லஸும் ஹலோ நான் கிளம்புறேன் அப்படின்னு

அவர் போஸ் கொடுத்தாலாம் உட்காந்துருப்பாரு ஹீரோயினும் அன்னைக்கு நடந்த விஷயத்த அப்படியே ரிப்பீட் பண்றாங்க ஹீரோயினும் போய் ஹீரோ கிட்ட அப்படியே ஹீரோ கொடுக்குற போஸ்ட்லயே உட்காந்துட்டு ஹீரோவை எழுப்புறாங்க ஆனா ஹீரோ இல்ல இல்ல நான் கொஞ்ச நேரம் தூங்குறேன் அப்படின்னு சொல்றாரு லாஸ்ட் டைம் ஹீரோயினும் இதே மாதிரி தான் சொல்லிருப்பாங்க அதுக்கு ஹீரோவும் இன்னைக்குதான் வெதர் நல்லா இருக்கே நம்ம ரெண்டு பேரும் கொஞ்சம் நேரம் வாங்கிங் போலாம் அப்படின்னு கேட்டிருப்பாங்க அதே மாதிரி ஹீரோயினும் கேக்குறாங்க ஆனா ஹீரோ இல்ல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தூங்குறாங்க ஆனா ஹீரோயின் ஹீரோவை தூங்க விடாம அவங்க பெட்ஷீட்டை வேற பிடிச்சி எடுத்துறாங்க இதனால ஹீரோவும் எந்திரிச்சு உட்காந்துக்கிட்டாரு அப்போ ஹீரோயினும் அழகா அவங்க ட்ரெஸ்ஸை புடிச்சு அப்படியே சுத்தி எல்லாம் காமிச்சு அழகா பாப்பா மாதிரி எல்லாம் டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க உடனே ஹீரோவும் ஏனாச்சு இது ஹீரோயினோட தங்கச்சி போடுற ட்ரெஸ் தானே நீ எதுக்காக இதை போட்டிருக்க அப்படின்னு கேக்கும்போது ஹீரோயினும் ஏன்னாச்சு உங்களுக்கு பழைய விஷயம் எதுவுமே ஞாபகம் வரலையா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க ஹீரோவும் இல்லையே அப்படின்னு சொல்லிடுறாங்க இதனால ஹீரோயினும் செம்மையா கணப்பாகி போங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க ஆனால் ஹீரோயின் போனதுக்கு அப்புறமா ஹீரோ உடனே ஜியாவை கூப்பிட்டு என்னோட கனவுல ஒரு பொண்ணு பட்டம் விட்டுட்டு இருக்க மாதிரி தோணுச்சு அதனால அந்த பொண்ணு யாருன்னு நான் கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இதுக்காக நான் ஒரு பிளான் இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட காதுல வேற சொல்லி அனுப்பி விடுறாரு ஹீரோவோட அம்மாவும் ஜியாவை கூப்பிட்டு ஏன்னாச்சு நேற்று ஹீரோயினும் ஹீரோவும் தனித்தனியா படுத்து தூங்கினாங்களாமா இது ஒரு ரூமராவே போயிடுச்சு ஏன்னாச்சு ஹீரோக்கு ஹீரோயினா பிடிக்கலையா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க ஆனா ஜியா அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது நேற்று ஹீரோயின் ஹீரோக்கு நைன்டி ஃபன்ஸ் பில்ல கொடுத்துருக்கா இதனால தான் ஹீரோ ஏதோ மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு சொல்லிட்டு தனியா போய் படுத்து தூங்கியிருக்காரு அதுக்கு அம்மாவும் என்ன அவனுக்கு எல்லா விஷயமும் ஞாபகம் வந்துருச்சா ஜியாவும் அவருக்கு தன்னோட கனவுல ஒரு பொண்ணு பட்டம் விட்டுட்டு இருக்க மாதிரி அம்மாவும் அப்போது ஹீரோயின் தானே அப்படின்னு கேக்கும்போது ஜியாவும் நானும் அப்படிதான் சொன்னேன் அது கண்டிப்பா ஹீரோயின் தான் ஆனால் அதை அவரு நம்ப மாட்டேங்கிறாரு அவருக்கு அவங்க கனவுல யாரோ ஒருத்தவங்க பட்டம் விட்டுறாருங்கிற விஷயத்த நம்பி நம்பி அவங்க மேலேயே லவ் வர ஆரம்பிச்சிருச்சு ஆனால் அவங்க ஹீரோயின் தாங்கிற விஷயத்த நம்ம மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோவோட அம்மாவும் அப்போ இதுதான் நம்மளுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேட்டை பார்த்து சிரிக்கிறாங்க ஆனா சியா புரிஞ்சுக்கிறாரு கண்டிப்பா இவங்க ஏதோ தில்லுமுல்ல வேலை பண்ண போறாங்கன்ட்டு ஹீரோயினும் அவங்க தங்கச்சி கிட்ட போய் ஹீரோக்கு எந்த ஞாபகமே வரல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனா ஹீரோயினோட தங்கச்சி இப்போ நம்ம என்னதான் பண்றது அது மட்டும் இல்லாம ருத்லாசும் இங்க இருந்து கிளம்பி போயிட்டானே அப்படின்லாம் பேசிட்டு இருக்காங்க ஆனா ஹீரோ கியான்சன் இவங்க ரெண்டு பேரும் அந்த குண்டுப்பாவை பார்க்க போயிருக்காங்க அவளையும் நர்வ் அட்டாக் பண்ணி வச்சிருக்காங்க அதைய குவியான்சானி விட்டா ஹீரோ கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சிடுறா இதனால க்யான்சானும் திரும்ப அவளை நோவ் அட்டாக் பண்ணி அமைதியா இருக்க வச்சிடுறா உடனே அவளும் இப்ப உங்களுக்கு என்னதான் பிரச்சனை உங்களுக்கு வேணும்னா என்ன கொண்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா ஆனா ஹீரோ உன கொல்றதுக்கு வேண்டி இங்க கூட்டிட்டு வரல உங்க அம்மா கேசா நாங்க அனலைஸ் பண்ண போறோம் ஆனா அதுல ஹீரோயின் இன்வால்வ் ஆகலைங்கிற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு அவளும் ஒத்துக்கிறா அவளும் உங்க அம்மா கொடை நடந்த இடத்துக்கு கூட்டிட்டுலாம் போறா அங்க போய் எல்லா விஷயத்தையும் செக் பண்ணி பாக்குறாங்க அப்போ பாருங்க இங்க இருக்கிற இடத்துல இவனு எங்க அம்மா எழுதி இருக்காங்க அப்படின்னு சொல்லி காமிச்சுட்டு அது மட்டும் இல்லாம உங்க அம்மா உடம்புல இருக்க அந்த யாங்கிங் வர ஹேண்ட் பிரிண்டையும் அந்த பிரிண்டையும் எடுத்து வேற ஏதாவது விஷயம் தெரியுமா சரி இது எந்த டைம்ல சொல்லும் போது எங்க அம்மா இந்த இடத்துல ரெண்டு நாளா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க ஆனா எப்போ ஆச்சுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கா ஹீரோவும் அந்த இடத்த சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்காரு அப்ப அங்க வாட்டர் மெலன் எல்லாம் வச்சிருக்காங்க ஹீரோவும் என்ன இது உங்க அம்மாக்கு அன்னைக்கு டின்னருக்கு கொண்டு வந்ததா அப்படின்னு கேக்கும்போது அவ்வளவு ஆமான்னு சொல்றா சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அந்த பீஸ் எடுத்து பாக்குறாரு ஆனா அதுல ஆல்ரெடி சாப்பிட்டுருக்க பீஸ்ல சைட்ல இருக்க ஒரு எஜ்ஜு மட்டும் காணும் இதனால ஹீரோவும் என்ன இதுல ஒரு எஜ்ஜ காணுமே அப்படின்னு கேக்கும் அந்த பொண்ணு நானும் அதை கவனிச்சேன் அந்த பீஸையும் தேடி பார்த்தா ஆனா அது எங்கேயுமே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதனால ஹீரோவும் அந்த பீஸ தேடி பாக்குறாரு ஆனா அதுவும் அம்மாவோட உடம்புல தான் பட்டிருக்கு இத ஹீரோவும் கவனிச்சு எடுத்துர்றாரு அப்ப அந்த பொண்ணு ஹீரோ கிட்ட எங்க அம்மா அந்த தோலை எல்லாம் விட்டு வைக்க மாட்டாங்க வாட்டர் மெலனா தான் சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனா அந்த தோல் பீஸ் மட்டும் தனியா இதனால ஹீரோவும் யோசிச்சுட்டு இருக்காரு ஆனா அந்த குண்டு பாப்பா பாட்டுக்கு கண்டிப்பா இந்த விஷயத்தை ஹீரோ இந்தா பண்ணிருப்பான்னு சொல்லிக்கிட்டே இருக்கா ஹீரோவும் சரி எனக்கு ஒரு மூணு நாள் டைம் மட்டும் கொடு கண்டிப்பா இந்த மூணு நாளுக்குள்ள குள்ள இத அனலைஸ் பண்ணிட்டு உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பிடுறாரு அவரும் குவியான் கூட உட்கார்ந்துட்டு இதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்காரு அப்போ ஹீரோவும் குவியான் கிட்ட சரி உனக்கு இந்த பாம் சூத்ரா பத்தி எவ்வளவு தெரியும் அப்படின்னு கேட்கும் போது அவனும் இதான் அந்த குண்டு பாப்பாவோட அம்மா தான் கிரியேட் பண்ணாங்க அவ்வளவுதான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஹீரோவும் சரி நீ எனக்காக ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கியாந்தனோட காதலையும் ஏதோ சொல்லிட்டு இருக்காரு பாம் சூத்ராவதா வேற பேர்ல ஷென்னோட அப்பா மாத்தி கொடுத்துருப்பார்ல இதனால ஷென்னும் அதை பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான் ஆனா அவர் பிராக்டிஸ் பண்ணி முடிச்சிட்டு இது பாம் சூத்ரா மாதிரியே தான் இருக்கு அன்னைக்கு அந்த கண்டெஸ்ட் நடக்கும் போதே நான் இதை கவனிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனா ஷென்னோட அசிஸ்டன்ட் நீங்க தேவையில்லாம ஏதாச்சும் யோசிச்சுட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்ப கரெக்டா இரலாங்க ஒரு பெரிய பேட் நியூஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வரான் ஷென்னும் என்னாச்சுன்னு கேக்கும் போது அந்த குண்டு பாப்பாவோட அம்மா இறந்துட்டாங்க அது மட்டும் இல்லாம அவங்க பாம்சூத்ராவோட மேனுவலையும் காணமாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டுக்கும் ஒருவேளை இதுதான் பாம்சூத்ராவோ சூத்ராவோ அப்படின்னு கொஞ்சம் சந்தேகப்பட ஆரம்பிச்சிடுறாரு ஹீரோவும் அப்படியே தனியா நடந்து போயிட்டு இருக்காரு அப்ப கரெக்டா மேல ஒரு பட்டம் வந்துட்டு ஹீரோவும் அதையே பாத்துக்கிட்டே ஹீரோயின் கிட்ட இருந்து எப்படிதான் நம்ம அந்த ஹேண்ட் பிரிண்டா வாங்குறது ஏன்னா அப்பதானே அந்த குண்டு பாப்பாவோட அம்மாவோட உடம்புல இருந்து எடுத்த ஹேண்ட் பிரிண்டும் ஹீரோயினோடதும் மேட்ச் ஆகதான் நம்மளால பார்க்க முடியும் அப்படின்னு யோசிச்சுட்டு போயிட்டு இருக்காரு ஆனா அப்போ அங்க ஒரு பொண்ணு பட்டம் விட்டுட்டே வரா அவ தெரியாம வந்து ஹீரோ மேல மோதிடுறா அவளும் ஸ்லிப் ஆகி விழுகுற மாதிரி போறா ஆனா ஹீரோ புடிச்சுக்கிறாங்க அப்ப கரெக்டா ஹீரோவோட அம்மாவோட மெய்டும் வந்து அந்த பொண்ணு கிட்ட வாங்க வாங்க உங்களை தான் ஹீரோவோட அம்மா தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா அவளும் சரிட்டு போறா ஆனா அவன் போகும்போது ஹீரோவையே பாத்துட்டு பாத்துட்டு போறா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ